ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனலில் பார்க்க நீங்கள் புதுசாக வரீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும், முதல் இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக நிறைய காலேஜோடைய ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துடுவாங்க. ஓகே ஃபைன், இந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் மெசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு சொல்லுவாங்கள்ல, அதில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. கிணத்துக்கடவுல தான் இருக்குது இந்த காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்து கோயம்புத்தூர் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் 2008 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2008 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது, ஒரு நல்ல கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. அடுத்த கட்டமாக 2018 வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. அட்டானமஸுங்கிற ஒரு அங்கீகாரம் 2018 தான் இந்த காலேஜுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து நேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஏ ப்ளஸ் நேக்கில் ஏ ப்ளஸ் கிரேடு வாங்கியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் 3.27 சிஜிபி வச்சுருக்காங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நேக்கில் ஏ ப்ளஸ் கிரேடு இந்த காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் என்பிஏ அக்ரிடேஷன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், இசிஇ, அடுத்து ட்ரிபிள் இ, சிஎஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க என்பிஏ அக்ரிடேஷன். அடுத்த கட்டமாக பாஸ் பர்சன்டேஜ் ஓவராலாக பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 84.55% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் ஒரு யதார்த்தமான விஷயம்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டு. மொதல் நம்ம ஒரு காலேஜுக்கு போய் படிக்க போகிறோம்னா மொதல் அங்கே வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் வேலை வாய்ப்புகள்னு பார்க்க போனோம்னா இந்த காலேஜில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நிறையா பேர் பிளேஸ் ஆயிடுறாங்க, தேர்ட் இயர்லேயே பிளேஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தேர்ட் இயரோட ரிப்போர்ட் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. அவங்க தேர்ட் இயரில் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்னு பார்த்தா 27 லட்சம் ரூபா பெரிய ஆணம் வந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயரில். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா பெரு ஆணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர்லேயே வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2024 பேஜ் இவங்க எல்லாமே, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா பெரும் ஆணம் வந்து வாங்கியிருக்கதாகவும், 28 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதாகவும், 43 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதாகவும், 97 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதாகவும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர்லேயே படிக்கும் போதே பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட். அடுத்த கட்டமாக இந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப்னு பார்க்கும்போது தேர்ட் இயரில் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தேர்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமேசானில் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டைப்பண்டாக 1,10,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தேர்ட் இயர்லேயே இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்டுமே தேர்ட் இயர்லேயே இந்த காலேஜில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா, அவங்க எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் நான் சொல்கிறேன், வெப்சைட்ல நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது 2023 பேட்ச். இப்போ முடித்தாங்கல்ல, அவங்களில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98.859% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 422 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகியிருக்கதாக சொல்கிறாங்க. ஒரு எல்லாமே பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் தான் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஒரு ஆவரேஜ் பேக்கேஜாக பார்க்க போகிறது 6 லட்சம் ரூபா ஆவரேஜாக, ஆனால் எல்லாருமே பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக நிறைய பேர்கிட்ட கேட்கும் போதும் நம்ம நிறைய பேர் அந்த 2022 படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட சென்னையில் விசாரித்தோம், இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓவரால் அரியர் இல்லாமல் இருந்தாவே இந்த காலேஜில் தேர்ட் இயர்லேருந்தே நிறைய கம்பெனி விசிட் பண்ணுவாங்க, அதிலே நீங்கள் பிளேஸ் ஆயிடலாம், ஃபைனல் இயரில் ஈஸியாகவே பிளேஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த காலேஜில் இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது.
ஓகே ஃபைன், இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். அப்படி ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த காலேஜோடைய வெப்சைட் போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ்ல காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காலேஜ்ல காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தா ஒரு 95,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தா 95,000 வாங்குறாங்க. ஆனால் 95,000 நார்மலான ஹாஸ்டல் ஃபீஸ். நீங்க ஒரு ஹை லெவல்ல போய் ஹை லெவல்ல நீங்க தங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஷேரிங்கோட தங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120,000 வரைக்குமே ஹாஸ்டல் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்த கட்டமாக இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஏஐடிஎஸ், அடுத்த கட்டமாக மெக்கானிக்கலு, அடுத்து வந்து சிஎஸ்சியில் ஏஐஎம்எல், அடுத்து வந்து சிஎஸ்சி, அடுத்து இசிஇ, அடுத்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து சிஎஸ்பிஎஸ், அடுத்து வந்து ட்ரிபிளி, அடுத்து ஐடி. கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் இருக்கு. 9 கோர்ஸில் பெரும்பாலான இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஓரியன்டாக தான் இருக்கு. இதில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும்னு இப்போ நான் சொல்கிறேன். குறிப்பாக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால், மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு 140 கட் ஆஃபுக்கு கீழே இருந்தாவே இந்த காலேஜ் ஈஸியாக கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 140 கட் ஆஃபுக்கு கீழே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் ஈஸியாக கிடைக்குது. ஓகே ஃபைன், வாங்க கட் ஆஃப் எல்லாம் பார்க்கலாம். முதல் பார்க்க போனோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 165, பிசியில் 158, பிசிஎம்மில் 144, எம்பிசியில் 152, எஸ்சியில் 101. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 184, பிசியில் 181, அடுத்து பிசிஎம்மில் 179, எம்பிசியில் 173, எஸ்சியில் 132. அடுத்து ட்ரிபிளி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 176, பிசியில் 173, பிசிஎம்மில் 168, எம்பிசியில் 162, எஸ்சியில் 102. அடுத்து இசி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 180, பிசியில் 177, பிசிஎம்மில் 163, எம்பிசியில் 168, எஸ்சியில் 82, எஸ்சியில் 81, எஸ்டியில் 132. அடுத்து சிஎஸ்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 189, பிசியில் 182, பிசிஎம்மில் 183, எம்பிசியில் 178, எஸ்சியில் 132, எஸ்சிஏல 111, எஸ்டியில் 159. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அதை எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 186, பிசியில் 180, பிசிஎம்மில் 177, அடுத்த கட்டமாக எம்பிசியில் 166, அடுத்து எஸ்சியில் 110, அடுத்து எஸ்சிஏல 135, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதை எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 181, பிசியில் 177, பிசிஎம்மில் 166, எம்பிசியில் 167, அடுத்து வந்து எஸ்சியில் 85, அடுத்து எஸ்சிஏல 130. அடுத்த கட்டமாக நம்ம சொல்ல போகிறது சிஎஸ்சியில் ஏஎம்எல்னு ஒன்று இருக்குது. ஏஎம்எல்னா ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங். அதில் ஓசியில் 183, பிசியில் 178, பிசிஎம்மில் 178, எம்பிசியில் வந்து 168, எஸ்சியில் 123, எஸ்சிஏல 100 தான். அடுத்து ஏஐடிஎஸ் எடுக்க போனீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்க போனீங்கன்னா ஓசியில் 185, பிசியில் 179, அடுத்த கட்டமாக பிசிஎம்மில் 165, அடுத்து எஸ்சியில் 125, அடுத்து எஸ்சிஏல 168. இப்போ ஓவரால் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போக முடியுங்கிறத சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே போயிடலாம். நல்ல ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. அவங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்தை அவங்கள்ட்ட நான் சொல்லணும்னா, 2022 நான் வந்து கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்டி, அதுக்கடுத்து சிஐடி கோயம்புத்தூர், அதுக்கடுத்த கட்டமாக குமரகுரு கிருஷ்ணா, இந்த காலேஜுக்கு அடுத்த கட்டமாக இந்த காலேஜை மாணவர்கள் மத்தியில் பெரிய லெவலில் பார்க்கப்படுறாங்க. இந்த காலேஜ் எப்படியாவது சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் 100% போய் படிக்கலாம். இங்கே வந்து ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த காலேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக நீங்கள் இதில் போய் படிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ வெரி மச். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் பாய், டிடிஜிஸ், தேங்க்யூ, பாய்.